நோம்படை செய்வதற்கு தேவையான பொருட்கள் அரிசி, பச்சரிசி, வெல்லம், பொடித்த வெல்லம், பல்லு பல்லாக கீரிய தேங்காய், வறுத்த தட்டாம்பயிறு, ஏலக்காய். முதலில் அரிசியை, ஒரு டம்ளர் அரிசியை நன்கு வறுத்து கொள்ள வேண்டும். அரிசியை நன்கு வறுத்து சிவக்கு மறை வறுக்க வேண்டும். வறுத்த பின்பு அதை மிக்சியில் பொடியாக நன்று நைஸாக திருத்து கொள்ள வேண்டும். பிறகு தட்டாமயிரை வறுத்து ஊற வைத்துக் கொள்ளவும், ஊற வைத்து வேக வைத்துக் கொள்ளவும். பின்பு தண்ணீர் விட்டு அதில் தட்டாம்பயிறு, கீரிய தேங்காய், பொடித்து வைத்த வெல்லம், போட்டு நன்கு கொதிக்கி விட வேண்டும். வெல்லம் நன்கு கரைய வேண்டும். அதற்குள் இந்த அரிசியை நன்கு மிக்சியில் திரித்துக் கொள்ள வேண்டும். வெல்லம், தேங்காய், தட்டாம்பயிறு போட்ட தண்ணீர் நன்கு கொதி வந்து விட்டது. இதில் ஏலக்காய் பொடியை போட வேண்டும். பின்பு வறுத்து திரித்த மாவை இந்த வெள்ளை தண்ணீர் போட்டு கிளற வேண்டும். மாவு கையில் ஒட்டாத பதத்துக்கு வந்தவுடன் அதை இறக்கி நன்கு ஆற வைக்க வேண்டும். ஒரு பாத்திரத்தில் அதை நன்கு வடைபோல் தட்டி கொள்ள வேண்டும். அந்த ஆறிய மாவை வடைபோல் தட்டி கொள்ள வேண்டும்.
இப்படி கட்டி வைத்து கையில் அங்கு எண்ணெய் தடவி கொண்டு அதை இட்லி வேக விடுவதற்குள் 5 நிமிடம் வெந்நீர் விட்டு வேக விட வேண்டும். 5 நிமிடம் பொறுத்திருக்கவும் வெந்தவுடன் இந்த நோன்பு வந்து சத்தியவானுக்காக சாவித்திரி எடுத்த விரதம். சத்தியவான் உயிரை யமன் பறித்து சென்றபோது சாவித்திரி விரதம் இருந்து காட்டிலே விரதம் இருந்து செய்த அடை இந்த அடை. இது வந்து மார்ச் 14 அன்று வருகிறது. அன்று சுமங்கலிகள் இந்த அடை செய்து நோன்பு கயிறு நூற்று கொண்டாட வேண்டும் கண்ணனோட ஆயிருக்காக. இப்பொழுது நோன்பு அடை ரெடி. இது நோன்பு அடை ரெடி.